பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம் வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம் சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம் ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர
ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர ஜனனி சங்கரன் கனகதாரா காமாட்சி எல்லாரும் வாங்கோ, ஐ ஆம் ரெடி. ஆ, எல்லாரும் வந்தாச்சா? ஆ, சரி. நேற்றுக்கு நான் இது வரைக்கும் சொன்னேன், சின்ன வயசுலயே மகா பெரிவாளுக்கு சங்கீதத்துல ஈடுபாடு ஏற்பட்டது, அதனால அவ அப்பாவே அவருக்கு சங்கீதம் கத்து கொடுத்தார். அது வரைக்கும் சொல்ற கேள் தாத்தா. அடுத்தது ஒரு ஆண் குழந்தைக்கு அக்ஷராபியாசத்துக்கு அடுத்ததா வர முக்கியமான சாஸ்திரோக்தமான வைபவம் பிரம்மோபதேசம். அத உபநயனம்னு சொல்லுவா. இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்றதா இருந்தா பூனல் போடுறது அப்படின்பா. குலதாத்தா, வாட் இஸ் தி ஆக்சுவல் மீனிங் ஆஃப் பிரம்மோபதேசம் அண்ட் வாட் இஸ் திஸ் உபநயனம்? பிரம்மோபதேசம்னா பிரம்மத்தை பத்தின உபதேசம், தி அல்டிமேட் ரியாலிட்டி, பரம்பொருள தெரிஞ்சுக்க கூடிய உபதேசம். இந்த பிரம்மோபதேசம் மூணு வர்ணங்களை சேர்ந்தவாளுக்கும் உண்டு. பிராமணனுக்கு 7 வயசுலயும், க்ஷத்ரியாளுக்கு 13 வயசுலயும், வைசியாளுக்கு 17 வயசுலயும் பிரம்மோபதேசம் பண்ணணும். அவளுக்கும் இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் உண்டு. ஓ, ஐ தாட் பிரம்மோபதேசம் இஸ் ஒன்லி ஃபார் பிராமின்ஸ். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா, பட் இட் இஸ் நாட் சோ. சரி கொள்ளு தாத்தா, தென் வாட் இஸ் உபநயனம்? உபநயனம் அடுத்த வாரம் உன் தம்பிக்கு உபநயனம் நடக்க போறது. அப்ப அது என்னன்னு உனக்கே தெரிய வரும். சோ மகா பெரியவாளுக்கு பிரம்மோபதேசம் நடந்திருக்கா கொள்ளு தாத்தா? அதுல என்ன சந்தேகம், அதுல இருந்தே கண்டினியூ பண்றேன். சஹனாவவது சஹனாவவது சஹனௌபுனத்து சஹனௌபுனத்து சஹவீர்யம் கரவாவஹை சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 சஹஸ்ரசீர்ஷா புருஷஹ சஹஸ்ரசீர்ஷா புருஷஹ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம் அத்யதிஷ்டத் தசாங்குலம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ராம நாம வரானனே Thank you.
அடுத்த அத்தியாயம் குலதெய்வம் பத்தி எழுதி எடுத்து வந்திருக்கேன். வாசிக்கட்டுமா? படிக்கட்டுமா? அதுக்கு முன்னாடி என்னோட பால்ய பிராயத்தை பத்தி லக்ஷ்மி சுப்பிரமணியன் புஸ்தகம் போடுறதுக்காக தகவல் சேகரிச்சுருக்கானா? ஒன்று ரெண்டு சம்பவங்கள் சொல்கிறேன், அவன்கிட்ட தெரிவிச்சுடு. குறிப்பெடுத்துக்கிறியா? உத்தரவு பிரிவா. விநாயகர் துணை. அந்த காலத்தில் எங்கள் ஆற்றுல வெள்ளப்பாக உரியில் கட்டி உத்தரத்தில் தொங்க விட்டுருப்பா. ஒரு நாள் ராத்திரி மரநாய் ஒன்று அந்த வாசனையால் உள்ளே வந்து வெள்ளப்பாக ஆசையாக சாப்பிட நினச்சி உரியில் உள்ள பாத்திரத்துக்குள்ளே தலையை விட்டுடுத்து. அதோட போகாத காலம் பாத்திரத்துக்குள்ள அதோட தலை மாட்டின்ட்டுருத்து. அது உருண்டு புருண்டு ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாரும் திருடன் தான் வந்துட்டான்னு நினச்சிட்டு கம்பு கழியோடு வந்து பார்த்தா மரணாய் வாழ்கிட்ட மாட்டின்ட்டு அதை பாத்திரத்தோட தலையோட அப்படியே ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டா. ராத்திரி முழுக்க பாவம் அது ஓடிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தது. காலம்பரை விஷயம் தெரிஞ்சவ வந்து ஒரு வழியாக அதை காப்பாற்றி விட்டா. அது பட்ட பாட்டை பார்த்த எனக்கு அதுலேருந்து ஒரு படிப்பினை கிடச்சிது. ஆசைப்பட்டு எதையும் அடைய பிரயத்தனப்பட்டா ஆபத்து வரும். இதை நான் அந்த வயசுலேயே உணர்ந்துட்டேன். ஆசையால் வர ஆபத்தை அந்த மரணாய் புரிஞ்சுண்டுதோ இல்லையோ, இந்த சம்பவத்தை கேட்டதுக்கப்புறம் மனுஷா நாம் இதை புரிஞ்சுண்டு நடக்கணும்னு தான் மகா பெரிவா அன்னைக்கே இதை சொன்னான். வெல்கொள்ளு தாத்தா. வாட் இஸ் திஸ் மரணாய் கால்ட் இன் இங்கிலீஷ்? ஏ ஜனனி, இது கூட தெரியாதா? மரணாய்னா வுடன் டாக். சங்கரா, மரணாய்னா அந்த அர்த்தம் இல்லை. இரு, நான் விக்கிபீடியா பார்த்து சொல்கிறேன். மரநாய்னா ஏசியன் பாம் சிவெட். பாவோ அந்த மரநாய். ஐ மீன் பாம் சிவெட், இட்ஸ் ரியலி பிட்டியபிள் கோல் தாத்தா. ஆசைப்பட்டா துன்பம் தான் வரும்னு மனுஷாலான நமக்கே புரியாம வாழ்க்கையில எதையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம், பேராசை கூடாதுன்னு இது மூலமா மகா பெரிவா வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இன்னொரு சம்பவம், அதுவும் இளம் பிராயத்துல நடந்தது. அப்ப எனக்கு வலது கையில் தங்க வளையல் போட்டிருந்தா. வளையல் சின்னதா இல்லை கை பெருசானே தெரியல, வளையல் கையை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தது. அடிக்கடி வலிக்க ஆரம்பிச்சது. அப்போ ஒரு நாள் நான் வாசத்தண்ணில் நின்றுட்டு இருந்தேன். சாமி சாமி. இந்த தங்க வளையல் உறுத்திக்கிட்டே இருக்காப்பா. ஆமா, இருக்கின்ற இருக்கு வரமாட்டேங்கிறது. நான் வேணா சரி பண்ணி விட்டுமா? ஆனா வலிக்காம பண்ணணும், கொஞ்சம் தளர்த்தி விடணும். சரி சரி. கையெல்லாம் செவந்து இருக்கு. கொஞ்சம் சாமி
கொஞ்சம் பொறுத்து சாமி. இது அகலப்படுத்தி தரேன் சாமி, சட்டுன்னு சரி பண்ணி கொடுங்க. ஒரு நொடியில சரி பண்ணி தரேன் சாமி. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஆ, இதோ வந்துட்டேன். உங்க பேர் என்ன? பொன்னு சாமி. பொன்னு சாமி. ஏன்னா நம்ம குழந்தை சுவாமிநாதன் இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள மடமடன்னு வளர்ந்துட்டான். பிரம்மோபதேசமும் விமர்சையா நடந்துருது. அவனுடைய ஞானம், தேஜஸ், எல்லா மொழிகளும் கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் ரொம்பவே மெச்சக்கூடியதா இருக்கு. மா, மா, என்னோட கையில போட்டிருந்த தங்க வளையல் ரொம்ப இருக்கின் இருக்குன்னு சொன்னேனோ, அத பொன்னுசாமி சரி பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கிட்டார். பொன்னுசாமியா? யாரு பொன்னுசாமி? அங்க வெளியில நின்னு இருக்கார். தங்க வளையல் வாங்கிட்டாரா? என்னடா குழந்தை சொல்ற? ஏனா என்னடா குழந்தை பொன்னுசாமிய காணும்? இங்கேதான் நின்று இருந்தார். சுவாமிநாதா, இப்படி முன்ன பின்ன தெரியாத வாழ்க்கை தங்க வளையல கொடுத்து தொலைச்சுட்டு நிக்கிறேடா. அந்த தங்கம் நம்மள்ட தங்க கூடாதோ என்னமோ. அதான் அவர்கிட்ட போய் சேர்ந்தெடுத்து. அவர் பேர் கூட கவனிச்சேலா, பொன்னுசாமி. அந்த பொன் வளையல் பொன்னுசாமியோடைய போயிடுது. எனக்கு அந்த தங்க வளையல் தொந்தரவா இருந்தது. அதே அவனுக்கு பொக்கிஷமா அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உபகாரமா இருந்தது. உலகத்துல நல்லதும் கெட்டதும் சேர்ந்துதான் இருக்கும். நாம தான் நல்லத கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த வாழ்க்கை நெறிய தத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பெரியவா ஃபோர்த் ஃபார்ம் படிக்கிறச்ச உங்கள் ஸ்கூல்லலாம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி அவர் படித்த ஸ்கூல்லையும் ஆனுவல் டே கொண்டாடணும்னு ஏற்பாடு பண்ணினான். அதில் ஷேக்ஸ்பியரோட கிங் ஜான் ட்ராமாவை போடணும்னு தீர்மானம் பண்ணான். அந்த ட்ராமாவில் பிரின்ஸ் ஆர்த்தராக நடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே கிடைக்கல. உடனே ஹெட்மாஸ்டர் சொன்னார், இதுக்கு சரியானவும் நம்ம சுவாமிநாதன் தான். அவனுக்கு இங்கிலீஷ் ரொம்ப சரளமாக பேச வரும். இளவரசன் ரோலுக்கு அவன் ரொம்ப பொருத்தமாக இருப்பான். அதனால அவனையே போட்டுடுங்க அப்படின்னார். உடனே சாமிநாதனுக்கும் அந்த நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. அப்பாட்ட போய் சொன்னார், அப்பா, நான் பிரின்ஸ் ஆர்த்தராக நடிக்க போகிறேன்ப்பா, அதுக்குண்டான ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தைச்சு கொடுங்க. இந்த நடிக்கிறதெல்லாம் வேண்டாமே அப்பாக்கு, அதுல எல்லாம் உடன்பாடே இல்லை சுவாமிநாதா. இல்லப்பா, எனக்கு நடிக்க ஆசையா இருக்கு. டீச்சர் கூட நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றா. அந்த டிரெஸ் எனக்கு தைச்சு கொடுங்கப்பா. சரிடா, நீ ஆசைப்படுற. உன் ஆசையை நிறைவேற்றுறது தானே அப்பாவோட சந்தோஷம். எந்த மாதிரி டிரெஸ் வேணும்? Let us not forget that we are the fortunate ones. Let us raise our wine to those gallant and extraordinary men we have lost, but who will be remembered for eternity. On this day, you ask this of my men. On this day, they risked their life for 15 years for a cause not of their own. And now, on the day they have to be liberated, you have sent them on a mission which is far more dangerous than any other they have undertaken. You tell me, Bishop, how do I go to my men and tell them that instead of freedom, I offer death? Everything I have done has been for church and for Rome. Do not mistake a loyal soldier for a fool. You think very hard upon that vow, Bishop, for I will hold you to it. Break it, and no Roman legion, papal army, nor God himself will protect you. That is my word. Boss, we must leave on a final mission for Rome before our freedom can be granted.
above the wall, far in the north, there is a Roman family in need of rescue. They are trapped by Saxons. Our orders are to secure their safety. Boss, these are our orders. We leave at first night. And when we return, your freedom will be waiting for you. A freedom we can embrace with honor. சுவாமிநாதனோட ஆங்கில உச்சரிப்பும் நடிப்பு திறமையும் அந்த நாடகத்துல அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்தது. குழந்தையா இருக்கும் போது சுவாமிநாதனுக்கு இன்னொரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு பேராபத்திலிருந்து தெய்வாதீனமா தப்பிச்சார். அத நாளைக்கு சொல்றேன். நோ கொல்லு தாத்தா, நோ. You have kindled our curiosity. We can't wait till tomorrow. Please கொல்லு தாத்தா, இப்பவே சொல்லுங்க. ஏண்டா குழந்தைகளா, உங்களுக்கு தூக்கம் இல்லையா? இல்ல கொல்லு தாத்தா, நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நைட் ஃபுல்லா முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ரெடி. எஸ் கொல்லு தாத்தா, எஸ் ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் கொல்லு தாத்தா. நீங்க நன்னா கதை சொல்றேன். இது கதை இல்லடா, இதெல்லாம் பெரியவா வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் இல்லையா, அதனால ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சேன். சரி சரி, லெட் மீ கண்டினியூ. தாத்தா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னம்மா? உனக்கு தூக்கம் வந்து கொடுத்து நீ போய் தூங்க போற, அதானே? இல்ல தாத்தா, இந்த சம்பவத்தை நான் சொல்றேனே. எத்தனை தடவை நீங்க எனக்கு சொல்லியிருக்கேன். என்ன ஜனனி, சங்கரன், நான் சொல்லட்டுமா? எஸ் அத்தை, பட் தாத்தா மாதிரியே சொல்லணும். ட்ரை பண்றேன். இந்த சம்பவம் நடந்த போது சுவாமிநாதனோட அப்பா அம்மா எல்லாரும் போட்டனோவா அப்படின்னு அழைக்கப்பட்ட பரங்கிப்பேட்டையில இருந்தா. சிதம்பரத்துல கோவில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. அப்போ சுவாமிநாதன் அப்பா முன்னாடி வந்து, நெருப்பு எரியுது, என்ன சோதனை இது, எனக்கு ஏன் இப்படி ஒரு சொப்னம் வரணும்? அப்பாவும் புள்ளையும் அதே சிதம்பரம் கோயிலுக்கு போன அன்னைக்கு. இதனுடைய தாத்பரியம் தான் என்ன, அர்த்தம் தான் என்ன, எனக்கு புரியல. மகா பெரியவா.